நாம் பார்க்கிறது வந்து எக்ஸசைஸ் 3.1. லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், பார்க்கிறது எக்ஸசைஸ் 3.1. ஸோ யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் என்னென்ன மெத்தட் வருதோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஆர்சி எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2னா இது 1, 2. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இது வழியாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறோம். தென் 2y + x ஈக்குவல் டு 8. முதல்ல லிமிட்டை பாரு, லிமிட் வந்து எக்ஸில் இருக்கு. அப்போ லிமிட் எக்ஸில் இருந்தா நமக்கு ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு வரணும் இல்லையா. ஸோ இது 8 - x. ஸோ ஒய் ஈக்குவல் டு 8 - x/2. ஸோ இங்கே ரிக்வயர்ட் ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் ஈக்குவல் டு a to b. இதை கவனமாக வச்சுக்கணும். இங்கே ydx. ஸோ இமீடியட்டாக ஒய்யை மாற்றிடு. லிமிட் என்ன கொடுத்துருக்கு, 2 to 4. ஒய் என்ன, 8 - x/2. இந்த dx இப்போ செக் பண்ணிக்க, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, லிமிட்டும் எக்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வெளியில் எடுத்துது. ஸோ ஆஃப் பிராக்கெட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, சார் இன்டகிரேட் பண்ண, 8x - x2. முதல்ல படம் வரையணும் இல்லையா. இங்கே ஒய் கொண்டு 8x - 2னா நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்க போதும். இங்கே எக்ஸ், இங்கே ஒய், புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 4. ஸோ புட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இது ஒய் 0 போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுமா, -x இந்த பக்கம் வரப்போ +x. ஸோ எக்ஸோட வேல்யூ 8. ஸோ 0, 4. எக்ஸ் 0, ஒய் வந்து 4, இப்படி வச்சுக்காரு. தென் எக்ஸ் 8, ஒய் 0. 8 அப்படிங்கிறப்ப இந்த லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கு. இது வந்து 8, சும்மா ரஃப்பாக தான் போட்டிருக்கு. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா. ஸோ இந்த ஃபிகர் வந்து கரெக்டானு பார்த்துக்க. ஸோ ஆன்சர் அஸ்டமன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பிராக்கெட் லிமிட் என்ன, 2 to 4. ஸோ 8 - 2 - 2 இல்லை, ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டு, தென் -4² 2. இந்த இடத்துல இப்படி போட்டுக்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் என்ன 2. ஸோ 8 - 2 - 2² 2. அப்புறம் 8 - 4 = 32 மைனஸ் இங்கே 4² 16 16 / 2 8. தென் மைனஸ் இங்கே 8 - 16 - இதில் 1, 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 2. ஸோ ஆஃப் ட்ராகன் 24 - இங்கே என்ன வரும், 14. ஸோ 14. ஸோ 5 ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 இஸ் யூனிக் சார். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ஒய் போட்டு வரணும். இங்கே லிமிட் வந்து ஒயில் இருக்கு. அப்போ நமக்கு ஏரியா வந்து எப்படி கிடைக்கும், இன்டகிரல் ஒய் ஈக்குவல் டு c to d, தென் x dy அப்படின்னு எழுதணும். லிமிட் வந்து எக்ஸில் இருந்ததுன்னா ydx எழுதிட்டு அதை மாற்றிடுது. இப்போ பாரு புரியும் உனக்கு, இன்டகிரல் 1 to 3. இங்கே மறக்காம ஒய் கொண்டு எழுதிக்க. இங்கே எக்ஸ் என்ன, இதுக்கு இம்ப்ளைஸ் இங்கே y - 2x - 4 = 0. -2x அந்த போனீங்கன்னா +2x, இங்கே y - 4. ஸோ y - 4/2 = x. அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், y2 வெளியில் எடுத்துரு. சரி எழுதிட்டு வேணா அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடு. இந்த இடத்துல dy. ஸோ ஆஃப் பிராக்கெட் 1 to 3. இப்போ இங்கே செக் பண்ணிப்பாரு, இங்கே இருக்கு y தான் இருக்கணும், இங்கேயும் y தான் இருக்கணும், லிமிட் வந்து y அப்படின்னு. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் டூயிங். ஸோ
x limit கொடுத்தா y dx, பட் அந்த y மாறிடும். அதே மாதிரி y லிமிட் கொடுத்தா x dy, x மாறி இன்டர்ஸ் ஆஃப் y அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து அதை புதிய படம் போடணும் இல்லையா, y ஈக்குவல் டு ஒன், y ஈக்குவல் டு ஒன்னா இது. ஸோ இது y ஈக்குவல் டு ஒன், தென் y ஈக்குவல் டு த்ரீ. இது நம்ம எப்படி போடலான்னு பாரு. இங்கே என்ன பண்ணிக்கலாம், முதல்ல ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே x y கூட்டு x ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ y என்ன கிடைக்கும், ஃபோர் இல்லையா. இங்கே ஜீரோங்கிறப்போ y மைனஸ் ஃபோரு, இந்த y ஈக்குவல் டு ஃபோர் கூட்டு y ஈக்குவல் டு ஜீரோன்னு போடு. இப்போ இது ஜீரோ ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஃபோர் பை டூ அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஜீரோ ஃபோர், முதல்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தென் ஜீரோ ஃபோர் எங்கே இருக்கும், ஜீரோ வயில் ஃபோர், வயில் வந்து இது ஃபோர், இது y ஈக்குவல் டு ஃபோர். தென் எக்ஸில் மைனஸ் டூ, வயில் ஜீரோ, இது எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ், இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ். ஸோ எக்ஸில் மைனஸ் டூனா நல்லா இந்த கொஞ்சம் வேணால் தள்ளி போட்டுட்டேன். இங்கே மைனஸ் டூனா மைனஸ் ஒன்று, இங்கே மைனஸ் டூ, தென் ஜீரோ இங்கே. இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்கு நமக்கு, ஜீரோ ஃபோர் எங்கே போட்டிருந்தா, இந்த இடத்துல போட்டிருந்தா. அப்போ அப்போ இதனால எழுதி விடணும், ஏன்னா அந்த சைடு ஏரியா அந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமானு தெரியாது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் போட்டேன் ரைட் சைடு, பட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வருது. ஸோ இது இதையும் ஜாயின் பண்ணு. அப்போது y ஈக்குவல் டு த்ரீ இந்த பக்கமும் நல்லா இருக்க, இது வந்து y ஈக்குவல் டு த்ரீ. அப்போ இந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த சைடே தான் வரணும்னு இல்லை. ஸோ இது லெஃப்ட் சைடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் வரும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ், தென் ஆர்டின் இது ஆக்சிஸாக எக்ஸ் கோஆர்டினேட்னால் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும் எனக்கு, தெரிஞ்சுட்டேன். எக்ஸ்னு வந்து ஆர்டினேட், ஒய்னு வந்து ஆக்சிஸாக. அப்புறம் இங்கே ஒய் ஈக்குவல் டு த்ரீ, இங்கே ஒய் ஈக்குவல் டு ஒன்று, அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதெல்லாம் தான் இந்த நாலுக்கு இடையில வரக்கூடிய இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பார்க்கலாம் ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், மைனஸ் ஒய். இப்போ இந்த இதெல்லாமே ஆக்சுவலாக போட்டுட்டு தான் நீங்கள் வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டணும், நீங்கள் மைனஸ் வந்து போட்டுடணும். அந்த மைனஸ் வெளியிடத்துக்கு இங்கே மைனஸு இருக்கு. ஸோ மைனஸ் தென் ஆஃப். இப்போ இந்த லிமிட்டை வந்து சரி இது இன்டர்னேட் பண்ணினா ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஃபோர் ஒய் இல்லையா. இப்போ லிமிட்டை போன டைம் பார்த்தோம் இல்லையா, இப்படி தனித்தனியாக பண்ணாமல் ஹோல் பவர் பண்ணினாலும் அதே ஆன்சர் வரும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெண்டுமே செய்யலாம், அந்த மாதிரி வந்துன்னா நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது புரிஞ்சிருக்காது இல்லையா, ஈவன் ஃபார் மீ ஆல்சோ. இங்கே மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட் என்ன, த்ரீ ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஃபோர் ப்ராக்கெட் த்ரீ, தென் மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் என்ன ஒன்று. ஸோ ஒன் பை டூ மைனஸ் ஃபோர் ப்ராக்கெட் ஒன்று, தட் இஸ் ஒன்று. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் ஓலா நைன் பை டூ, தென் மைனஸ் டுவெல், மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்க மைனஸ் ஒன் பை டூ, தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே ஒன் பை ஃபோர். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் நைன் பை டூவில் ஒன் பை டூ போனால் எயிட் பை டூ, மைனஸ் டுவெல்வு ப்ளஸ் ஃபோரு மைனஸ் எயிட்டு, மைனஸ் எயிட். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் தென் அது ஃபோரா, அப்போ ஃபோருங்கிறப்போ ஃபோர் மைனஸ் எயிட்டு மைனஸ் ஃபோர், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இது இது கேன்சல் ஆயிடும். ஸோ டூ ஸ்கொயர் யூனிட். ஸோ இது ஆன்சர் வந்து கரெக்டு, பட் இது இங்கே இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். இது அப்படியே டைரெக்டாக இங்கே மைனஸ் ஆஃப் இருக்கட்டும், அப்படியே ஒய் மைனஸ் ஃபோர் ஃபோர் பவர் ஒன்னை நம்ம எப்படி எழுதுவோம், ஒன் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இங்கே லிமிட் என்ன, ஒன் டு த்ரீயா,
வெளியில வந்துரு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எழுதிக்கலாம். இது எந்த ஒன்று வந்துரு 1/4 தென் ஒய்க்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் இதை போட்டுட்டு இங்கே 2 மைனஸ் லோயர் லிமிட் 1-4 இங்கே 2 ஸோ மைனஸ் 1/4 இங்கே மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இல்லையா. தென் மைனஸ் இங்கே 3-3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 ஸோ 1-9 ஸோ மைனஸ் 1/4 இங்கே -8 ப்ளஸ் கேன்சல் ஆகி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னோம் அதுலேயும் ரெண்டு விதமாக போட்டு பாரு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு புக் மெத்தடு இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கு. இது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ஒய் ஒரு -4 வரப்போ டைரெக்டாக x^(n+1)/(n+1) இந்த டிஎக்ஸை ஒவ்வொரு நாள் டிஒய் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.